வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து, வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்றை மட்டும் நான் உறுதியாக நிச்சயமாக கூறுகிறேன். மனித உறவுகளில் தான் அந்த மகமாயி இருக்கிறாள். மனித நேயம்தான் அவளுக்கு பிடித்த மிகவும் புனிதமான கோவில். இன்று பலருக்கும் இறைவன் ஒரு தகவலாகவே இருக்கிறார். இறைவனை தகவலாக பார்க்கும் பொழுது அந்த தகவல் உண்மையா பொய்யா என்ற வாதம் எழுகிறது. இறைவன் இல்லை என்று வாய்கிழிய கத்துபவர்களுக்கும், இறைவன் இருக்கிறான் என்று அவர்களை மறுத்து நம் காதுகிழிய கத்துபவர்களுக்கும் இடையே எனக்கு தெரிந்து எந்த வித்தியாசமும் கிடையாது. இறைவனை முழுமையாக நம்பும் யாரும் அவனை வாதப்பொருளாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். உங்கள் நம்பிக்கை முழுமையாக இருந்தால் பச்சை புடவைக்காரி என்ற பெயரை சொல்லும் பொழுதே விம்மல் வெடித்து கொண்டு வரும். அதன் பின் பச்சை புடவைக்காரி இருக்கிறாள் அல்லது இல்லை என்று எப்படி உங்களால் வாதம் செய்ய முடியும்? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நிற்கும் பொழுது அந்த இறைவியை பற்றி உங்களால் பேசவே முடியாது. அந்த நிலையை மனித மொழியில் சத்தியமாக வர்ணிக்க முடியாது. ஆனால் அதுதான் சத்திய நிலை. சொல்லப்போனால் அது ஒன்றுதான் சத்தியம். நாம் பார்க்கும் இந்த உலகம் மற்றவை எல்லாமே ஒரு வகையான மாயை, ஒரு வகையான அழகான பொய். நம் வாழ்க்கை முடிந்து பச்சை புடவைக்காரியை நாம் நேருக்கு நேர் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்? அமெரிக்காவிலே இளைஞர்களும் இளைஞிகளும் கண்டிப்பாக இராணுவத்தில் பணியாற்ற வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. டிராஃப்டிங், மிலிட்டரி டிராஃப்ட் என்பார்கள். இராணுவத்தில் சேர்ந்து பயிற்சி காலம் முடிந்தவுடன் ஆப்பிரிக்காவிற்கோ தென்கொரியாவிற்கோ அரபு நாடுகளுக்கோ அனுப்பிவிடுவார்கள். 6 மாதம் 10 மாதம் சில சமயம் 2 வருடங்கள் இராணுவ வீரனோ வீராங்கனையோ தங்கள் சொந்த பந்தங்களை பிரிந்து இருக்க வேண்டும். பலகாலம் கழித்து அந்த வீரர்களும் வீராங்கனைகளும் வீடு திரும்புகிறார்கள். அதில் சிலர் பயங்கர குறும்புக்காரர்கள். தங்களை நேசிப்பவர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த தேதியில் இத்தனை மணிக்கு வருகிறேன் என்பதை சொல்ல மாட்டார்கள். பின் ஒரு நாள் திடீரென்று முன்னால் வந்து குதிப்பார்கள். அப்பொழுது அவர்களுடைய நெருங்கிய சொந்த பந்தங்கள் உணர்ச்சி வசப்படுவதை பார்க்க வேண்டுமே. அப்பப்பப்பா! ஒரு 10 வயது சிறுவனை அவனுடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் தன் அறைக்கு வரச் சொல்லி அழைக்கிறார். சிறுவன் போகிறான். தலைமை ஆசிரியர் அழைத்தால் ஏதோ உள்கூத்து, ஏதோ விவகாரம் என்றுதானே அர்த்தம். ஆனால் அந்த சிறுவன் மிகவும் துணிச்சலானவன். அவன் கேட்கிறான், நான் எதற்காக அழைக்கப்பட்டேன் என்று எனக்கு நீங்கள் இதுவரை விளக்கம் கொடுக்கவில்லை. தலைமை ஆசிரியரிடம் வீரத்தோடு முழங்குகிறார். தலைமை ஆசிரியர் அவனையே பார்க்கிறார், புன்னகைக்கிறார். பின் மெதுவாக சொல்கிறார், இதோ இதற்குத்தான் என்று சொல்லியபடி தன்னுடைய அறை கதவை காட்டுகிறார். கதவை திறந்து கொண்டு சிறுவனின் தந்தை இராணுவ உடையோடு உள்ளே நுழைகிறார். கடந்த 6 மாதங்களாக அந்த சிறுவனின் தந்தை அரபு நாடுகளில் இராணுவ பணியாற்றிவிட்டு அப்பொழுதுதான் நாடு திரும்பியிருக்கிறார். அதுவரை தைரியமாக இருந்த சிறுவன் திடீரென்று பெருங்குரல் எடுத்து அழுகிறார். டாடி டாடி என்று கதறுகிறான். ஓடிச் சென்று தன் தந்தையை அணைத்து கொள்கிறான். அழுகை இன்னும் அதிகமாகிறது. தலைமை ஆசிரியரே தன் கண்களை துடைத்து கொள்கிறார். இது ஒரு நிகழ்வு. ஒரு பெண் பல்கலைக்கழகத்தில் பட்டம் வாங்கப் போகிறாள். அவளுக்கு தன் சகோதரனின் மேல் கொள்ளை பாசம். என்னுடைய பட்டமளிப்பு விழாவிற்கு நீ வந்தே ஆக வேண்டும் என்று கட்டளை போடுகிறாள். முடியாது கண்ணு, இப்போ கொரியா பக்கம் நிலவரம் சரியில்லை, சத்தியமாக லீவு தர மாட்டாங்க, அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் வந்து பார்க்குறேன். போண்ணா என்று சிணுங்குகிறாள். சகோதரன் வராத அந்த பட்டமளிப்பு விழா அவளுக்கு அவ்வளவாக ருசிக்கவில்லை. விழா தொடங்கியாயிற்று. பட்டம் வாங்க அவள் பெயரை மைக்கில் சொல்லி அழைக்கிறார்கள். சொரத்தில்லாமல் மேடையேறுகிறாள் அந்த பெண்.
அங்கே நின்று கொண்டிருந்த அவளுடைய பேராசிரியை கொஞ்சம் பின்னால் திரும்பி பாரு கண்ணு என்று சொல்கிறாள். இவள் எதேச்சையாக திரும்ப அங்கே அவளுடைய சகோதரன் இராணுவ உடையில் நின்று கொண்டிருக்கிறார். நானும் 25 வருடங்களாக எழுதுகிறேன் என்று பெயர் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னால் அந்த பெண்ணின் முகத்தில் அப்பொழுது வெடித்து கிளம்பிய அழுகை, அவள் கையில் இருப்பதையெல்லாம் கீழே போட்டுவிட்டு தன் சகோதரனை அணைத்து கொண்ட அந்த காட்சியை, அணைத்து கொண்ட பின் இருவரும் சேர்ந்து அழுத அந்த அழுகையை சத்தியமாக என்னால் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அடுத்த நிகழ்வு. அந்த சிறுமி 1ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறாள். ஆசிரியை எதையோ எழுதச் சொல்லி இருக்கிறாள் போலும். அதை சிரத்தையாக எழுதி கொண்டிருக்கிறாள். அப்பொழுது அந்த குழந்தையின் தாய் சத்தம் போடாமல் நடந்து தன் மகள் அருகே வந்து நிற்கிறாள். இராணுவ உடையிலே இருக்கிறாள் அந்த தாய். எதேச்சையாக மேலே பார்த்த அந்த சிறுமி மம்மி என்று கத்தி தன் தாயிடம் தாவிய பொழுது, அந்த சிறுமியை விட அவளுடைய தாயை விட நான் தான் அதிகமாக அழுதேன். அடுத்த நிகழ்வை பாருங்கள். ஒரு சிறுவன் கண்களையும் மறைக்கும் ஒரு கவசத்தை அணிந்தபடி ஒருவருடன் குத்து சண்டை போட்டு கொண்டிருக்கிறான். அமெரிக்காவிலே அதை பிளைண்ட் பாக்ஸிங் என்று சொல்வார்கள். அந்த மனிதரோ குத்துக்களை வாங்கியபடியே இன்னும் வேகமாக, இன்னும் பலமாக என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் இராணுவ உடையில் இருக்கிறார். திடீரென்று சிறுவனுக்கு ஏதோ சந்தேகம் வர தன் முகமூடியை கயிற்று எரிந்துவிட்டு யாரை இத்தனை நேரம் குத்தி கொண்டிருந்தோம் என்று பார்க்கிறார். டாடி என்று வீறிட்டபடி தந்தையின் மேல் தாவி அவரை அணைத்து கொண்டது ஒரு வார்த்தையில்லாத புதுக்கவிதை. பலமுறை பச்சை புடவைக்காரியிடம் கேட்டிருக்கிறேன், இன்று நான் மனித உடலில் இருக்கும் பொழுதும் எல்லாம் ஒழுங்காக இருக்கும் பொழுது உங்கள் நினைப்பே என்னை அடவைக்கிறதே, உங்களை பார்த்து உங்களிடம் பேசுவதாக கற்பனையாக எழுதும் பொழுதே என் கைகால்கள் எல்லாம் நடுங்குகின்றனவே, ஒரு சின்ன சந்தேகம் தாயே, என் காலம் முடிந்து உங்கள் அரண்மனை வாயிலிலே நான் பிச்சைக்காரனாக நிற்கிறேன், நீங்கள் என்னை உள்ளே அழைத்து போக ஒரு தாயாக, என்னை கொத்தடிமையாக கொண்ட ஈடு இணையில்லாத சக்கரவர்த்தினியாக வெளியே வருகிறீர்கள், அந்த காட்சி எப்படி இருக்கும்? என் கற்பனை தான் இது. தாயே, நான் உங்களை பார்க்கிறேன், நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள், உங்களை மறந்து உங்கள் அன்பை மறந்து நீங்கள் என்றென்றும் எனக்கு ஒரு தாயாக இருந்தீர்கள் என்பதை மறந்து இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் நான் கவலைப்பட்டிருக்கிறேன், வேதனைப்பட்டிருக்கிறேன், நீங்கள் எனக்காகவே இருக்கிறீர்கள் என்பதை மறந்து எத்தனை வழிகளில் மற்ற மனிதர்களை காயப்படுத்தி அதன் மூலம் என்மேல் அன்பை சொரியும் தாயாகிய உங்களையும் காயப்படுத்தியிருக்கிறேன். இந்த நினைவுகள் என் மனதை அழுத்த, குற்ற உணர்வு என்னை ஆட்கொள்ள, நான் அப்படியே உங்கள் அரண்மனை வாசலில் புரண்டு புரண்டு அழுகிறேன். உங்கள் குழந்தையாக இல்லை, உங்கள் அடிமையின் அடிமைக்கு அடிமையின் கால் தூசியாக இருக்கக்கூட யோக்கியதை இல்லாத இந்த அழுக்கு பிச்சைக்காரனிடம் பெற்ற தாயை விட அதிகமாக அன்பு காட்டும் உங்கள் குணத்தை என்னால் புரிந்து கொள்ளவும் முடியவில்லை, ஜீரணிக்கவும் முடியவில்லை. நான் தரையில் உருண்டு பிறண்டு அழுது கொண்டே இருக்கிறேன். அந்த அழுகையில் கழிந்த காலங்கள் 4 நொடிகளா 4000 கோடி யுகங்களா என்று எனக்கு தெரியாது. தெரியவும் வேண்டாம். நீங்கள்தான் கால பைரவியாயிற்று. உங்கள் சன்னதியில் இருக்கும் பொழுது காலம் எனக்கு ஒரு பொருட்டு இல்லை, எதுவுமே எனக்கு ஒரு பொருட்டு இல்லை. நீங்கள் என்னை நோக்கி வருகிறீர்கள், என்னிடம் வந்து விட்டீர்கள், குனிந்து என்னை தொடுகிறீர்கள். அந்த கணத்தில் நான் மோட்ச நிலையை தாண்டி 1000000000 மடங்கு மேலே சென்று விட்டேன். நீங்கள் தந்த அந்த தொடு உணர்வு என் ஆன்மாவின் அடியாழம் வரை சென்று விட்டது. என்னால் எழுந்திருக்க கூட முடியவில்லை, நீங்களே தூக்கி விடுகிறீர்கள். அம்மா, தாயே, பச்சை புடவைக்காரி என்று பெரிய சத்தத்தோடு கதறிக்கொண்டு உங்கள் கால்களில் நான் மீண்டும் விழுவேன். என் கத்தலில் இந்த பிரபஞ்சமே நடுங்கும். அந்த நடுக்கத்தில் பிரபஞ்சத்தில் வாழும் உயிரினங்களெல்லாம் உங்கள் அன்பை புரிந்து கொள்ளட்டும். இவ்வளவு நேரம் நான் உடைந்து போகாமல் பேசியதே பெரிய காரியம்.
அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து, இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளைப் போல் இனி வரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.